என்ன கையில விலங்கு போட்டு என்ன ஜிப்ல ஏத்தி அப்படியே நாலு ஜிப் முன்னுக்கு மூணு ஜிப் பின்னுக்கு வார நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு டாக்டரா வாழ்ந்தவன், ஒன்றுக்கு நாலு டிரைவர், ஒன்றுக்கு அஞ்சு வாகனம் கூடு போகணுமா, எல்லா துணியாவையும் தந்திருந்தான். ஆனா என்ன மனசுல வந்த ஒரே ஒரு ஹிம்மத்தான முடிவு என்னண்டா, அன்பா அந்த தாய்மார்களே, நாங்க உங்களோட கிராமத்துல இருந்தோம், அல்லாட நாட்டம் இல்லாம அல்லாட நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசையாதுண்டால் என்ன கையில தாருக்கு விலங்கு போட இயலும், அல்லாட முடிவு இல்லாம என்ன இவங்க அரெஸ்ட் பண்ண இயலுமா, இயலாது. அல்லாஹ் அறியாம நடக்குதா, அறிஞ்சுதான் நடக்குது. ஆகவே இந்த பிரச்சனையை உண்டாக்கின ரப்பு தான் இந்த பிரச்சனையை முடிவாக்கணும். நான் அல்லாடத்துல செல்லிட்டு ஏறுதன் ஜிப்ல, யாழ்லா இந்த கை விலங்க கண்ணியப்படுத்துற சக்தியும் கேவலப்படுத்துற சக்தியும் உனக்கிட்ட தான் இருக்குது. நான் உன்னை நம்பித்தான் போறேன் யாழ்லா, உன்னை நம்பித்தான் போறேன் என்ற ஒரு உதிப்ப அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். அன்பாந்தவர்களே, இந்த ஈமானத்தை நாங்க எங்க புள்ளல படிச்சு கொடுக்கணும். உலகத்துல எந்த நிலைமை நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ரப்பு எங்களோட இருக்கிறான், ரப்போட பெரிய ஆளோட தேவையா. சில மக்கள் நான் ஊர்களுக்கு போனா அரசியல் பேசுவாங்க. நான் விரும்புறேன், நான் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில கனெக்ஷன் உண்டு பண்றதுதான் அரசியல். இலங்கைன்னு சென்னது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு. இந்த நாட்டுல ஒரு அரசன், அவனுக்கு கீழால எத்தனையோ அமைச்சரவைகள், உலகத்துல இல்லாத அளவு அமைச்சரவைகள், மரத்துக்கு ஒரு அரசன், வேருக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு நிறைய அமைச்சுகள். இந்த அமைச்சர்ல இருந்து அரசன் இருந்து வாங்கி கொடுக்கறதுக்குன்னு சொல்லித்தான் அரசாங்கத்துல அரசியல் ஈடுபடுறது. ஆனால் முழு இலங்கையும் சேர்ந்து ஒரு சமூகத்தை அடிச்சு முழுத்தாட்ட போன நேரத்துல ஏதாவது ஒரு அமைச்சரவை, ஏதாவது ஒரு தனவந்தர்கள், பணக்காரர்கள், இல்லாடி படிச்ச பெரிய மட்டத்தில் உள்ளவங்க பாதுகாக்க இயலாது. யான் அப்சின் ஒரு கட்டம் 2019 இருந்த நேரத்துல அன்பா அந்த தாய்மார்களுடைய இந்த உம்மத்தினுடைய தகஜத்தும் தொழுகையும் துவாக்களும் எங்களை வெளியே கொண்டு வந்துச்சுதா, அல்லது இந்த அரசியல்வாதிகள் எங்களை வெளியே கொண்டு வந்தாங்களா? ஆகவே அன்பா அந்த தாய்மார்களே, உங்கள்கிட்ட அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன், முழு உலகத்தில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தஆலா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதன் ஊடாக மட்டுமே வச்சிருக்கிறான். அவங்க நினைச்சாங்க அம்பானைக்கு எங்களுக்கு தந்து 25 வருஷம் இனி ஆட்சியை மாத்தேலாண்டு நினைச்சாங்க. ஆனா உங்களுடைய கைகள் அல்ல வெறும் கைகளாக மாத்தல, வெறும் 2 வருஷத்துல அல்லாஹ் நிலைமைகளை புரட்டி போட்டான். செங்கடல் எப்படி உருவாச்சுது, அல்லாஹ் புரட்டி போட்டான். ஆக அன்பார்ந்த தாய்மார்களே, திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றதுண்டா, உங்களோட புள்ளகளை தீனுள்ளவர்களாக வளர்த்தெடுங்க. உங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு ஆதாரம், அது மட்டும்தான் உங்களோட மௌத்துடைய நேரத்துல நிம்மதியான மௌத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தீன் இல்லாம உலகத்துல டாக்டர் ஆக்கி போட்டு அல்லது ஏதோ அரசியல்வாதி ஆக்கி போட்டு எந்த துறையில போனாலும்